ஹாய், இன்னைக்கு கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து விசில் விட்டு நம்ம வந்து கடைய போகிறோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, ஒரு லேசியான டேயில் நம்ம இப்படி செய்யலாம். இது பார்த்திங்கன்னா புளி ஒரு எலுமிச்சளவு சைஸ் போட்டிருக்கேன். இது கூட கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இது இப்போ சேர்த்துக்க போகிறோம். டக்குன்னு செஞ்சிடலாம், ஒரு ரெண்டே விசிலில் முடிஞ்சிடும். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சோம், ஒரு லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்றபோது இந்த டிஷ் நம்ம வந்து செய்யலாம், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கத்திரிக்காயெலாம் சேர்த்தப்புறம் இதில் வந்து நம்ம வந்து பூண்டு சேர்க்க போகிறோம். நல்ல ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 100 ml வாட்டர் சேர்த்துக்கிறோம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு இந்த குழம்புக்கு. எல்லாமே சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் வச்சு எடுத்துட்டால் இப்படி ஆயிரும். ஸோ இதை வந்து நல்லா கடைஞ்சி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்தா குழம்பு ரெடி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.